இந்நிகழ்ச்சியில் நேயர்கள் கூறும் கருத்துக்களுக்கு நிலையமோ தொகுப்பாளரோ பொறுப்பாக மாட்டார்கள். ரேடியோ City Love Guru FM FM na Radio City 91.1 குரு, நான் பிடிஎஸ் தேர்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய பேர் பரத்வாஜ். ஏற்கனவே இந்த ஷோல ரெண்டு தடவை பேசியிருக்கேன் என்னுடைய முறிந்து போன காதல் பத்தி. இப்போ என்னுடைய வாழ்க்கையில புதுசா ஒரு காதல் வர மாதிரி இருக்குது. நான் அதை என்ன பண்றதுன்னு தெரியல, ஏத்துக்கலாமா? மனசுல பல கன்ஃபியூஷன் ஓடுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எஃப்எம் ஓடி இணைந்திருக்கீங்க, எஃப்எம் ரேடியோ சிரி 91.1. இந்த முடிஞ்ச இடத்துலதான் கிளை தொழிற்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் காயப்பட்ட ஒரு மனதுல மறுபடியும் ஒரு காதல் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காதீங்க, இது காதலாக மாறிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே கட்டுப்படுத்திக்கிட்டீங்கன்னா அந்த கட்டுப்பாடே அது காதலாக மாற்றிடும். அதனால ரொம்ப ரிலாக்ஸ்டா இருங்க. காதல் வரணும் அப்படின்னு காத்துட்டு இருக்க முடியாது. அது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் கிடையாது, திடீர்னு வரும் காற்று மாதிரி. எந்த நேரத்தில் எப்படி வரும்ங்கிறது யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிதான் தெரியணும்னு இல்லை, ஏன்னா உங்களுக்கே இது தெரியும். ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காதலை கடந்து வந்திருக்கீங்க. ஒரு இயல்பாக நிகழக்கூடிய விஷயத்தை ஏன் ரொம்ப தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறது மட்டும்தான் பாரத்வாஜ் இப்போதைக்கு என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஏற்கனவே காதலிச்சு தோத்தவங்க யாரும் மறுபடியும் காதலிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் அர்த்தம் கிடையாது. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, பாரு இப்பதான் லவ் ஃபெயிலியர்னு ஃபீல் பண்ணிட்டு நான் டக்குன்னு ஒரு பொண்ணு வந்த உடனே பிக்கப் பண்ணிட்டான் அப்படின்னு. அப்படி மற்றவங்களுடைய வார்த்தையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாழவே முடியாது. தாடி வச்சுட்டு உட்காந்தோம்னாலும் அப்பவும் மறுபடியும் பேசுவாங்க, பாரு ஒரு பொண்ணு விட்டுட்டு போயிட்டு அவளையே நினைச்சு தாடி வச்சுட்டு உட்காந்துருக்கான்னு. அதனால அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க, நம்முடைய பழைய காதல இந்த புது காதல் வந்ததுனால கொச்சப்படுத்திடுவாங்களோ அப்படின்லாம் சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காதிங்க. ஒரு புது வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது, சந்தோஷமா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் ஒரு நண்பனா ஒரு சகோதரனா நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. பரத்வாஜ் ஸ்டேடியூன் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, எஃப்எம்னா ரேடியோ சிட்டி.